செவிலிய போர்வரம் இவளும் போர்வரம் வா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயன்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலித்தாயம்மா செவிலியர் மேத இவள் ஒரு பாத கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாலே அன்பெண்ணும் வாசம் இவளிடம் வீசும் இருசூளும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே செவிலிய பரம் இவளும் போர்வரம் வா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா செவெளி தாயம்மா தமிழம்மா தமிழம் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீ மரம் அம்மா எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் நான் கொடுக்கவிருக்கும் இந்த செவிலியர் தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர்கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க எபிசோடு எட்டை பார்க்கலாம் அழகை கண்டு பொறாமைப்படாமல் அழகை எவ்வாறு ரசிக்க வேண்டும் என்பதை இந்த தமிழம்மாவின் உறவுகள் அவளுக்கு கொடுக்கின்றது அதாவது குடும்பத்தில் எல்லாரையும் விட தமிழம்மா தான் கருத்த நிறத்தில் இருக்கிறாருன்னு முன்னே நம்ம பார்த்தோம் அவங்களுடைய அண்ணா நாலு அண்ணாங்களில் முதல் அண்ணாவுக்கும் இந்த தமிழம்மாவிற்கும் வயது வித்தியாசம்னு பார்த்தா பத்து வயது வித்தியாசம் அதாவது பத்து வயசு டிஃப்ரெண்ட்டில் இருப்பாங்க அதனால் அந்த அண்ணாக்கிட்ட தமிழம்மா சின்ன குழந்தையிலேருந்து பேசிய நாட்களே ரொம்ப குறைவு பயம் அவங்கக்கிட்ட அவங்க ரொம்ப பெரியவங்க பெரிய ஆள் ஏன்னா அவங்க குடும்பத்திலேயே நல்லா படிக்கிறவருன்னு சொன்னாக்க அவங்க பெரிய அண்ணா தான் எப்போயுமே இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனி மரியாதையை அப்பா அம்மா கொடுப்பதையும் பார்த்துருக்கிறார் அதே போல் மற்ற அண்ணாக்களும் அந்த அண்ணா கிட்ட வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு பயப்படுவாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த அண்ணாவிற்கு தமிழம்மாவை விட தங்கையை மிகவும் பிடிக்கும் அதாவது தங்கையை வந்து பிடிக்காதவர்களே இருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு அவள் அழகு சுட்டித்தனம் அவளுடைய சுட்டித்தனம் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்று அதனால் தமிழம்மாவுக்கு மிகவும் பிடித்தவள் அவள் தங்கை அந்த மாதிரி ஆனால் வந்து அந்த அண்ணாவுக்கு பெரிய அண்ணாவிற்கு பெண் பார்க்க போக இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அப்பா அம்மா டிசைட் பண்ணுறாங்க யார் யார் பெண் பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போ அம்மா அப்பா தமிழும் அங்கே இருக்கா அப்போ தமிழுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க இது போல் அம்மா அப்பா மற்றும் தங்கை ஒரு அண்ணா எல்லோரும் சேர்ந்து பெண் பார்க்க போவதாகவும் ஏன்னா தமிழ் வேண்டா அவளுடைய நிறம் குறைவாக இருப்பதால் ஒருவேளை மாப்பிள்ளையும் அந்த நிறத்தில் இருந்துவிட்டால் என்ற அச்சம் அவர்களுக்கு வந்துடும்ன்றதுனால வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தமிழம் அவிற்கு மனது மிகவும் பாதிக்கின்றது பாத்தியா எல்லோரும் போகிறாங்க நம்மளுக்கு கலர் இல்லாததுனால தானே நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க சொல்லிவிட்டு மனதில் கவலை வரும் அந்த சமயத்தில் போய் கடவுள்கிட்ட கேட்பாங்க ஏன் உனக்கு இந்த ஓர வஞ்சனை ஏன் வந்து தங்கச்சி அழகாக படைச்ச கலராக படைச்ச என்னை மட்டும் ஏன் கலர் இல்லாமல் படைச்சிட்ட சொல்லிவிட்டு இருந்தாலும் அதே கடவுள்கிட்ட கேட்பாங்க எனக்கு கலரை கொடு உன்னால் முடியும் இல்லை அதனால நீ எனக்கு கலரக்கூடுன்னு அழுவாங்க அழிவாங்க கடவுள்கிட்ட அழுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது காட்டிக்கவும் மாட்டாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே அந்த ஒரு கவலை இருக்கும் உடனே மறுநாள் வந்து எல்லாருமே சேர்ந்து பெண் பார்க்க போயிடுறாங்க அப்போ அதாவது அப்பாவுடைய தங்கச்சி அவங்க வராங்க வீட்டுக்கு அவங்க தான் தமிழுக்கு கூட வீட்டில் துணையாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க பேரு ரமேஷ் ரொம்பல கலரெல்லாம் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் தமிழை விட ஒரு வருஷம் கூட மூத்தவங்க அப்படி இருக்கும்போது அத்தை வந்து தமிழ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இது போல் நீ வந்து நர்சிங்க்கு தான் படிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா அப்படியெல்லாம் படிக்காத வேண்டாம் ஏன்னா ஒரு முறை கெட்ட பேர் வாங்கிட்டோம்னாக்க இறக்குற வரைக்கும் அந்த கெட்ட பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நல்ல ஒரு தொழில் இல்லாது அதனால் அதை படிக்காத சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேலு நான் வந்து ரமேஷ்க்கு என்னுடைய பையனுக்கு உங்கள் தங்கச்சியை தான் பொண்ணு கேட்கலான் இருக்கேன் ஏன்னா நீ கலர் கலராக இல்லை ஆனால் தங்கச்சி நல்ல கலராக இருக்கல்ல அதனால் நான் கேட்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் தமிழுக்கு இது ஒன்றும் புதிதில்லையே நாம் கருப்பாக இருக்கோன்றது ஏன்னா நேற்று கூட பெற்றோர்களே நான் கருப்பாக இருக்கேன்னு தானே என்னை வீட்டில் விட்டுட்டு போகிறோங்க பொண்ணு பார்க்க போகிறாங்க அதனால் வெண்டி இவங்க உறவு தானே இவங்களுடைய கருத்து ஒன்றும் பெரிய விஷயமாக இல்லையே சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து அவங்களுக்குள்ளே தோணுது அழகிற்கு இவ்வளவு மதிப்பா அதனால் வேண்டி அழகை ரசிக்கலாம் நம்ம இனிமேல் அழகுன்னா என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் ரசிக்க ஆரம்பிக்கிறாள் அதாவது யாரை பார்த்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்பா பத்தாவது நிமிஷம் அவர்கள் அழகாக தெரிவதை காண்கிறாள் அப்போது தான் அவளுக்கு தெரிது ஆ உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு வகையில் அழகு தான் அதே போல் நாமும் ஒரு வகையில் கண்டிப்பாக அழகாக இருப்போம் அது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே அது தெரியல ஆனால் யாருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அழகுன்றது என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு வருது அதாவது தானும் ஒரு அழகுதான் சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழகை கண்டு பொறாமைப்படாமல் அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க யாரை அழகாக பார்த்தாலும் இன்னொரு முறை திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்த்துட்டா ம் அழகாக இருக்காங்க இல்லை சொல்லிவிட்டு மனசுக்கு சொல்லிவிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரை அவங்கக்குள்ளேயே அவங்க உருவாக்கிக்கிறாங்க அதாவது உருவாக்கிக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் வந்து அவர்களுடைய உறவுகள் தான் என்று சொல் கூற வேண்டும் ஓகே இன்றைக்கி கதைக்கு போகலாம் இவங்க வந்து வேலை முடிச்சுட்டு வந்து எப்பவுமே ஈவினிங்கில் பால்கனியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்பாங்க அந்த சமயத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து பெண் பிள்ளைகள் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு கம்பெனியிலேருந்து வேலையை முடிச்சுட்டு ஒன்றா சேர்ந்து கிட்டுக்கிட்டா போவாங்க அதை பார்க்க பார்க்க தமிழ் தமிழ் இருக்க ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் அதனால் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க காலையில் ட்யூட்டியாக இருந்துச்சுன்னா ஈவினிங்கில் அஞ்சு மணிக்கு கரெக்டாக வந்து நிற்பாங்க ஏன்னா பெண் பிள்ளைகளை எல்லாரும் அழகழகாக கலர் கலராக அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகிறத பார்ப்பாங்க அப்போ அவங்க பார்க்கும்போது ஒரு பெண் பிள்ளை ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு முக லட்சணம் ஆனால் வந்து ஒரு ஆஃப் சேரீ போட்டிருப்பாங்க தாவணி போட்டிருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு கழுத்தை சுத்திரும் தைராய்டு இது வந்து அப்படியே ஸ்வெல்லாகி அந்த கழுத்தும் நெஞ்சுக்கிட்டேயும் சேமாக இருக்கும் அந்த அளவுக்கு வீங்கி இருக்கும் அந்த கழுத்து மட்டும் அதை பார்த்தோன்னே ஆஹா இவ்வளோ அழகாக இருக்க குழந்தைக்கு பாவம் இந்த கழுத்தில் மட்டும் இப்படி இருக்கே அதுவும் வயசு பொண்ணு இல்லையா சொல்லிட்டு மனசில் தோணும் எப்போயுமே தமிழமாக இருக்குது இந்த குறைந்த நாட்களில் அதாவது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தாவணியில் போகிறதையும் பார்க்குறாங்க அதுக்கப்புறமேலு சென்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடறாங்க அஹா இந்த பெண் பிள்ளையோட எப்படியாச்சும் பேசணுமே சொல்லிவிட்டு நினச்சிட்ருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்ற அம்மாவுக்கும் அதே போல் தான் இருக்கும் கழுத்தை வந்து வீங்கியிருக்கும் தைராய்டு ப்ராப்ளத்தினால அதை அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டும் இருக்காங்க ஏன் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டால் நான் இறந்துருவேன்னு டாக்டருங்க சொல்லியிருக்காங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் கட்டி கொடுக்குற வரைக்கும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கல சொல்லிட்டு சொல் சொல்லியும் இருக்காங்க அதனால் வேண்டி அந்த அம்மா கிட்டே கேட்குறாங்க இது நான் சாயந்திரத்தில் நின்று அங்கே பார்க்குறேன் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கழுத்து வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த அந்த குழந்தை யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்ல முடியுமா ஏன்னா நான் அந்த குழந்தைக்கிட்ட பேசணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது குழந்தைன்றது வந்து ஏன்னா தமிழம்மாவிற்கு பிடித்த வார்த்தை குழந்தை குட்டி பிள்ளை குட்டி பிள்ளைகள் என்பது அதனால் வேண்டி அந்த அம்மா கிட்ட அப்படி கேட்குறாங்க அப்பா கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க யாருமா இன்றைக்கி கூட செவப்பு கலர் தாவணியில் போச்சு அம்மான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா ஆமா அது யார் இல்லைம்மா என் பொண்ணுது அம்மா நானே பயப்படுறேன் ஆப்ரேஷன் பண்ணிக்க அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு எப்படிமா பண்ணிடுவேன் அது வாழ வேண்டிய வயசு இல்லையம்மான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது தமிழ்மாவுக்கு ஏன்னா ஐயோ அப்போ அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கழுத்தை சரியா பண்ண மாட்டாங்களா அது லைஃப் லாங் இப்படி தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தம் அவங்களுக்கு உடனே சரின்னு சொல்லிட்டு தனித்தனே சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைன்னு விட்டுடுறாங்க அப்புறம் ஒரு மாதம் கழிகிறது அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க கிட்ட ஏன் அழறிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இது போல் என் பொண்ணுக்கு வரன் வந்திருக்குமா மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்தாங்க ஆனால் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுதுமா அடம் பிடிக்குதுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா நல்ல வரனாக இருந்தால் கொடுத்துடலாமே ஓகே மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பெருசாக வந்துட போகிறாங்க என் பொண்ணுக்கு தான் கழுத்து அப்படி இருக்கேம்மா அதனால் வேண்டி இந்த யாருன்னா இறந்துட்டாங்கன்னா பொணத்துக்கு முன்னாடி மோளை அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்லம்மா அதுவாக இருக்காம்மா பையன் ஆனால் டெய்லி எப்படி இருந்தாலும் வருமானம் வந்துடுதும்மா அந்த வருமானத்தை வச்சுட்டு பொண்ணை நல்லா காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும்மா சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் தமிழம்மா ஷாக் ஆயிடுறாங்க முன்னையை விட இப்போ தான் நிறையா ஷாக் ஆகிட்டு அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க பையன் குடிப்பானா சொல்லுங்க பின்ன என்னம்மா மொளை அடிச்சிட்டு பொணத்துக்கு முன்னாடி ஆடுறவங்க குடிச்சிட்டு அதானம்மா ஆட முடியும் சொல்லிவிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அவங்க பொண்ணுடைய அழகை ரசிக்க தெரியாதவர்களாக இருந்து அதை பார்த்த உடனே தமிழம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உடனே அதுக்கு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதில் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் ஏதாச்சும் அவங்கள கூப்பிட்டு என் பொண்ணை கூப்பிட்டு பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அப்படியே சொல்றீங்களேம்மா சொல்லிட்டு இன்னும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறாங்க அப்ப தமிழமா சொல்றாங்க இருங்க அமைதியாருங்க அமைதியாருங்க நான் சொல்றேன் நீங்க வந்து இப்படி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விட உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால் வேண்டி அந்த கழுத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க இன்னும் அழகாகிடுவாங்க அந்த கழுத்து சரியாயிட்டா இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்காம வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்க இல்ல சொல்லிட்டு கேட்குறாங்க ஓம்மா அப்படின்னா கொடுப்பேன் ஆனால் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் செத்து போயிடுவாளேம்மான்னு சொல்கிறாங்க அப்போ தமிழம்மா சொல்கிறாங்க இந்த மாப்பிள்ளைக்கு அதாவது ஒரு பொணத்துக்கு முன்னாடி மோளை அடிச்சுக்கிட்டு ஆர்ட ஒரு 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 பையனுக்கு நீங்கள் கல்யாணம் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விட அவள் செத்து போகிறது தப்பில்லை அதனால் வேண்டி அப்படி இறந்தால் இறந்துட்டு போகட்டும் நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன் நான் அந்த குழந்தைய ஆப்ரேஷனுக்கு நான் நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தாக்கா உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் மறுநாள் அந்த பொண்ணு வருது வந்தவனே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க ஏண்ட கல்யாணம் இது போல் அக்கா அக்கா இது போல் பொணத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறவனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அக்கா எனக்கு இஷ்டம் இல்லை அக்கா சொல்லிட்டு சொல்லுது அந்த அந்த குழந்தையுடைய அபிப்பிராயமும் அந்த குழந்தையுடைய விருப்பத்தையும் தீர்த்து வைக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள்தான் ஆனால் பெற்றோர்களே அதை மறந்து விடும்போது நம்ம போல் யாருனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் இல்லை சொல்லி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஓகே ஓகே உனக்கு இந்த கழுத்து தானே இப்போ ப்ராப்ளம் இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா சொல்லி கேட்குறாங்க இல்லை அம்மா சொன்னாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணால் நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இல்லை உங்களை இறக்காமல் நான் சரி பண்ணி கொடுக்கட்டும்மா அப்படின்னா ஓகேவா சொல்லி கேட்குறாங்க அந்த குழந்தை முகத்தில் அவ்வளோ பெரிய வெளிச்சமான ஒரு சிரிப்பு வருது வந்துட்டு ஓகேக்கா சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் பாடான்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அதாவது மெட்ராஸில் இருக்க கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன உடனே அங்கே வந்து சுரேஷன் ஒரு டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டராக அங்கேயே வேலை செய்கிறாங்க அவங்க கிட்டே கொண்டு போய் இந்த பொண்ணை காட்டுறாங்க அப்போ ஓகே சர்ஜரி பண்ணிடலாமே சொல்லிட்டு யார் வந்து கன்சன்க்கு சைன் போடுறது நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு யார் கையெழுத்து போடுவீங்கன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து தமிழமாக சொல்கிறாங்க நான் தான் கையெழுத்து போட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்ட டாக்டர் சுரேஷ் சொல்கிறாங்க தமிழ் சிஸ்டர் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளரை கூட்டிகிட்டு போய் என்ன உங்களுக்கு பைத்தியம்மா அவங்களுக்கு ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பயாப்சியை நம்ம அனுப்புனா ஏன்னா கழுத்து இவ்வளோ பெருசாக இருக்குது மேபி கேன்சரான ரிசல்ட்டு வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு போய் நீங்கள் சைன் போடுறேன்றீங்க அவங்க அம்மா அப்பா யாரேனா போட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தமிழ்மா சொல்கிறாங்க இல்லை டாக்டர் கடவுள் இருக்கா அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுப்பான் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொன்னாக்க ஓகே நோ ப்ராப்ளம் திங்கட்கிழமை கூட்டிகிட்டு வாங்க சர்ஜரிக்கு நம்ம அட்மிஷன் போட்டு அன்றைக்கி நம்ம சர்ஜரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே போய் பேஷண்ட்டுடைய அம்மா கிட்ட பேசுகிறாங்க தமிழம்மா அவங்க அழகிறாங்க அம்மா ஒருவேளை என் பொண்ணு இறந்துருமான்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதை விட அந்த குழந்தை இறந்து போயிட்டா உங்கள் பிரச்சனையே சால்வ் ஆகிடுமா ஏன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்காது கவலைப்படாதீங்க ஆனால் எல்லாத்தையும் விட இறைவன் இருக்கின்றான் அவன் காப்பாற்றி கொடுப்பான் அந்த ஒரு நம்பிக்கையை வையுங்க உங்கள் பொண்ணு நல்லா இருக்கும் எல்லாரையும் போல ஓடியாடும் இந்த குறை நம்மக்கிட்ட கிட்ட இருக்குன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போகும் சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சர்ஜரிக்கு அடுத்து என்ன இருக்கிறது என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா செவெளி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீயானாய் மரம் அம்மா ஓ இவளிடம் பேசும் இரு சூழும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே